பாமகவோட தேர்தல் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வரும் மார்ச் 1ஆம் தேதி நடைபெற இருக்கு. இது தொடர்பா பாமக மாநில தலைவர் GK மணி வெளியிட்ட அறிவிப்புல, பாமகவோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் சென்னையில வரும் மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெற இருக்கு. சென்னை திருவேற்காட்டில் உள்ள GPN பேலஸ் திருமண அரங்கத்துல பொதுக்குழு நடைபெறும்னு தெரிவிச்சிருந்தாரு. மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் முன்னிலையில நடைபெற சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துக்கு கட்சி தலைவர் GK மணி தலைமையேற்கிறார். 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் பாமகவுக்கு மிகவும் முக்கியமான தேர்தல். அந்த தேர்தல்ல பாமக வெற்றி பெறுவதற்கான உத்திகள் குறித்து இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல விரிவா விவாதிக்கப்படும் தகவலையும் கூடுதலா தெரிவிச்சிருக்காரு. சில வாரங்களுக்கு முன்பு ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறது தொடர்பா இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு பேட்டியளித்த தமிழருவி மணியன், ரஜினியோட பாமக கூட்டணி சேரும்னு தெரிவிச்சிருந்தாரு. இதற்கு 12ஆம் தேதி பதிலளித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், ரஜினி கட்சி ஆரம்பித்ததும் பார்க்கலாம்னு தெரிவித்தாரே தவிர ரஜினியுடன் கூட்டணி இல்லைன்னு திட்டவட்டமா தெரிவிக்கல. மறுநாள் மீண்டும் செய்தியாளர்களை சந்தித்து ரஜினியுடனான கூட்டணி குறித்து தான் எதுவும் சொல்லல, அதிமுக தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருடங்கள் இருக்க எதற்காக இந்த சிறப்பு பொதுக்குழு பாமக தரப்புல விசாரிச்சோம். கட்சி ஆரம்பிப்பது தொடர்பான ரஜினி தரப்போட ஆலோசனையின் போது பாமகவுக்கு வட மாவட்டங்கள்ல நல்ல வலுவான கட்டமைப்பு இருக்கு, களப்பணி ஆற்றுவதற்கான நிர்வாகிகளும் இருக்காங்கன்னு பேசியிருக்காங்க. தமிழகத்துல கலைஞர் ஜெயலலிதாவுக்கு பிறகு மூத்த அரசியல் தலைவர்னா அது ராமதாஸ் தான். பாபா திரைப்படத்தின் போது ஏற்பட்ட கசப்புகள்னு பல இருந்தாலும் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல பாமகவோட கூட்டணி அமைக்க ரஜினி ஆசைப்படுறார். இது தொடர்பா பாமக தரப்புலயும் பேசப்பட்டிருக்கு. அதாவது ரஜினியோட கட்சி தலைமையிலான கூட்டணியில ரஜினிகாந்த் முதல்வர் வேட்பாளரா இருப்பாரு. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில சோனியா காந்தி எப்படி தலைவரா இருந்தாரோ அது போல ரஜினி தலைமையிலான கூட்டணியில ராமதாஸ் வழிகாட்டும் தலைவரா இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. வரும் மார்ச் 1ஆம் தேதி நடக்கிற பொதுக்குழுல அரசியல் விஷயங்கள், தேர்தல் வியூகங்களோடு இது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட இருக்குன்னு சொல்றாங்க பாமக வட்டாரத்துல. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.